Hello friends, welcome to Gigi's Daybook. இன்னைக்கு நாம ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சுரக்காய் மசாலா சப்பாத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த சப்பாத்திக்கு எந்த விதமான சைட் டிஷ்ஷும் தேவையில்லைங்க. இதுல புளிப்பு, காரம்னு எல்லா விதமான ஸ்பைசஸுமே அடங்கி இருக்குங்க. வெறும் ரைத்தாவை வச்சு கூட இந்த சப்பாத்தியை நம்ம சாப்பிட்டுறலாம். ஏற்கனவே நம்ம சேனல்ல சுரக்காயை வச்சு ஒரு அக்கி ரொட்டி ரெசிபி போட்டிருக்கோம். அதாவது அரிசி மாவுல செய்யக்கூடிய ஒரு விதமான ரொட்டி வகைங்க. இதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. சுரக்காயில் நார்ச்சத்தும் நீர்ச்சத்தும் அதிகமாக இருக்குங்க. அதனால் வெயிட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட டயட்டில் ரெகுலராக சுரக்காயை சேர்த்துட்டு வந்தாங்கனாலே அவங்களோட உடம்பு குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு சப்பாத்தி சாப்பிட்டா ரொம்ப கான்ஸ்டிபேஷன் ஆகுங்க. அவங்க சுரக்காயில் சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை தவிர்க்கலாங்க. சரி வாங்க இப்போது செய்முறையை பார்க்கலாம். முதல்ல 200 கிராம் அளவுள்ள சுரக்காயை துருவி நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இது நல்ல கலர் கொடுக்கும். இது இல்லைன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு மாங்காய்த்தூள், அதாவது ஆம்ச்சூர் பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின மல்லி இலைகளையும் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இது ஒரு 250 கிராம் இருக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் சொல்லியிருக்கிற இந்த அளவுகள் பண்ணி செஞ்சோன்னா கண்டிப்பாக 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. முதல்ல பிசையும் போது தண்ணி பத்தாத மாதிரி தாங்க இருக்கும். நல்லா நீங்கள் கலந்து விட்டு பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா சுரக்காயில் இருக்கிற தண்ணியே நிறைய வருங்க. அதுவே நம்ம மாவு பிசைகிறதுக்கு போதுமான அளவு இருக்கும். அதற்கு மேலேயும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை கையில் தடவிட்டு மாவில் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் கொடுக்கலாங்க. நாம் ரெகுலராக சப்பாத்தி திரட்டுற மாதிரி தாங்க இதையும் தேய்க்க போகிறோம். ஆனால் யூஸ்வலாக கோதுமை மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிட்டு தான் மாவை திரட்டுவோம். இந்த சப்பாத்திக்கு கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு தேய்ச்சிக்கணுங்க. சப்பாத்தியை சுடும்போது கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ சேர்த்து சுட்டுக்கலாங்க. வெறும் வர சப்பாத்தியாக இந்த சப்பாத்தியை சுடக்கூடாதுங்க. வேதமென்று ஆனது கண்களால் சுவாசிக்க கற்று தந்தது பூமியே சுழல்வதால் பள்ளி பாடம் சொன்னது இன்றுதான் என் மனம் ஏற்றுக்கொண்டது. ஓஹோ காதலி என் தலையனை நீ என நினைத்துக் கொள்வேன். அடினான் தூங்கினாள் அதை தினம் தினம் மார்புடன் அணைத்துக் கொள்வேன். கோடை கால பூங்காற்றாய் எந்த வாழ்வில் வீசினாய் என்னை இதுவோ என்னை சுற்றியே புதிதாய் ஒளிவட்டும் கண்டு மயங்கி கொஞ்சம் படுத்தாய் கனவில் ஒரு சத்தம். நேற்று பார்த்தேன் நிலா முகம் தோற்று போனேன் ஏதோ சுகம். ஹே தென்றல் பெண்ணே இது காதல் தானடி உன் கண்களோடு இனி மோதல் தானடி என்னை இதுவோ என்னை சுற்றியே புதிதாய் ஒளிவட்டம்.